திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள் நீதி மய்யம் சார்பில் தலைமை தேர்தல் பணிமனை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள் நீதி மய்யம் சார்பில் தலைமை தேர்தல் பணிமனை திறப்பு விழா ஷெரீப் காலனியில் நடைபெற்றது. மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் அனுஷா ரவி தலைமை தாங்கி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப மற்றும் சமூக ஊடகத்தின் மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் ஜெயபிரகாஷ், மத்திய மாவட்ட செயலாளர் கமல் ஜீவா, மகளிர் அணி தலைவி கஸ்தூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் அனுஷா ரவி செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதிய வாக்காளர்கள் அனைவரும் மாற்றம் தேவை என நினைக்கிறார்கள். அவர்களுக்கு இலவச பொருட்கள் எதுவும் வேண்டாம், வேலைவாய்ப்பு கொடுத்தால் மட்டும் போதும் என்று கூறுகிறார்கள். என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் திருப்பூர் நகரில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். திருப்பூரில் பெண்கள் பணிபுரியும் சில இடங்களில் அடிப்படை வசதி இல்லாமல் உள்ளனர். அவற்றை சரி செய்ய நடவடிக்கை மேற்கொள்வேன். மக்களிடம் கலந்தாய்வு செய்து அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுப்பேன். வரலாற்றை சுத்தப்படுத்தி அதில் படகு விட ஏற்பாடு செய்வேன் என அவர் தெரிவித்தார். கோவை மாவட்டம் வந்து எடிமுக்கிய கோட்டைங்கிறாங்க, எப்படி மக்கள் ஆதரவு இருக்குங்கிறீங்களா? இன்றைக்கு இதுவரைக்கும் நாங்கள் வந்து நிறைய மக்களை சந்திச்சிருக்கோம். மார்க்கெட் போயிருந்தோம், கோட்டை மார்க்கெட் போயிருந்தோம், சந்தை போயிருக்கோம், கோயில் மசூதி சர்ச் எல்லா பக்கம் போயிருக்கோம். நேற்று கூட எங்களுடைய கட்சி பிரமுகர்கள் போனப்போ ஒரு 18 வயது மாணவர், அவர் வந்து முதல் முறை ஓட் பண்ணுறவர், அவர் வந்து நம்ம கட்சிக்கு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி, அவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் பண்ண சொல்லி ஊக்குவிச்சுட்டு இருக்காருங்கிற களத்துலேருந்து எங்களுக்கு செய்திகள் வருது. அதனால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எல்லாருமே ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. சமீபத்தில் மார்க்கெட் போயிருந்தப்போ கூட ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து இலவசங்களே வேண்டாம், இலவசங்களை மக்கள் வெறுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் வந்து எங்கள் கைகால்கள் நன்றாக இருக்கும் வரை நாங்கள் உழைப்பு சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், எங்களுக்கு அது இலவசங்களை கொடுக்காதீர்கள், தயவு செய்து வேலை மட்டும் கொடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது முக்கியமான எங்களுடைய மக்கள் நீதி மையத்தின் நோக்கமே வந்து 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுப்பது, தொழிலதிபர்களை உருவாக்குவது, ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தமிழகத்திற்காக காத்திருக்கிறது. அதை வந்து மக்கள், திருப்பூர் மக்கள் நன்றாகவே புரிஞ்சிருக்கிறார்கள். இது போனாலும் எனக்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய காத்துட்டு இருக்கு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா எல்லாருடைய சப்போர்ட்டோட நாங்கள் நம்பிக்கையா இருக்கோம். இப்போ நீங்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா பப்ளிக் ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் எதோ? பெரிய நன்றிகள். நல்லா நிறைய, அதாவது நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். மக்கள் கூட உட்கார்ந்து முதல்ல பேசுவோம், அதாவது என்ன அவங்களுக்கு முதல் தேவை அப்படிங்கிறத வந்து மக்களாகவே சொல்ல வைத்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம். முதல் முதல்ல நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து ரொம்ப, அதாவது அடிப்படை வசதிகள் ரொம்ப ரொம்ப, அதாவது ஒரு சர்வதேச தரத்தில் உள்ள நகரத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை. டாய்லெட்ஸ் வந்து நேற்று ஒரு என்ஜிஓ மூலமாக பெண்கள், பெண் தொழிலாளர்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கழிப்பிட வசதிகள் கூட இல்லை. ஒரு தொழிலாளர்கள் வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கணும், இந்த மாதிரி அவர்களுக்கு கல்வி, குழந்தைகள் காப்பகம், இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஊரில் நம்ம பண்ணும்போது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அதுக்கு வந்து முதல்ல மக்கள்கிட்ட உட்காந்து நாங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட், 5 இயர்ஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த 5 வருடங்களில் என்னென்ன இந்த ஊருக்கு செய்யணும், ஊர் மக்கள் தான் எங்களுக்கு சொல்ல போகிறாங்க, அதை வந்து நம்ம செய்து முடிக்கிறதுக்கு எங்களால் நாங்கள் அனைத்து முயற்சிகளும் எடுத்து செய்து முடிப்போம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.